தமிழ் நல்லஞ்சங்களுக்கு நல்வணக்கம். இது தமிழ் இன்ஃபோபீடியா. எப்பவும் போல் இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு டாப்பிக்கோடு தான் வந்திருக்கோம். இன்றைக்கி தேதிக்கு வந்து தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவே உலுக்கி கொண்டிருக்கும் ஒரு விஷயந்தான் இஐஏ 2020. இந்த இஐஏ அப்படின்னா என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் 2020 ஆக்ட் இல்லை, அது ஒரு அமெண்ட்மெண்ட். சரி, எதனால் இந்த அமெண்ட்மெண்ட் வந்ததுனால இந்தியாவே கொண்டளிக்குது? ஏன் சமூக ஆர்வலர்களும் சுற்றுச்சூழல் பாதுகாவலர்களும் வந்து இதை எதிர்க்கிறாங்க? ஏன் தமிழ்நாட்டில் எல்லாரும் இதை அகைன்ஸ்டாக வீடியோ போடுறாங்க? அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர், இந்த வீடியோ மூலமாக ஒரு சென்சேஷனை கிளப்புறதோ, யாரையும் கிரிட்டிசைஸ் பண்ணுறதோ, யாரையும் சப்போர்ட் பண்ணுறதோ எங்களுடைய நோக்கம் இல்லை. பியூர் ஃபேக்ட்ஸ். எப்போவுமே நாங்கள் உங்களுக்கு வந்து ஃபேக்ட்ஸ் தான் கொண்டு வந்திருக்கோம். அந்த ஃபேக்ட்ஸை கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்கறது மட்டும்தான் எங்களுடைய வேலை. ஸோ அதுதான் இந்த வீடியோவோட நோக்கமும் கூட. வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். ஓகே, நம்ம இதை பற்றி இந்த பிரச்சனையை பற்றி விரிவாக பார்க்கறதுக்கு முன்னாடி இஐஏ அப்படின்னு என்னட்டோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இஐஏ அப்படின்னா என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட் எதுக்காக அப்படின்னா, ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் வருது, எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் சரி, உலக நாடுகள் எல்லாருமே வந்து இந்த இஐஏ யூஸ் பண்ணுறாங்க. ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் வருது நாட்டோட முன்னேற்றத்திற்காகன்னு சொல்கிறாங்க, ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் வருது இல்லை ஒரு பவர் ப்ராஜெக்ட் வருது, இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் வரும்போது அந்த ப்ராஜெக்ட்னால என்விரான்மெண்ட்டுக்கு சுற்றுச்சூழலுக்கு என்ன வகையில் பாதிப்பு வரும், அதில் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி மாதிரி ஃபார்ம் பண்ணி அதை அசஸ் பண்ணி அந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுவாங்க. யாருக்குன்னா கிளியரன்ஸ் கொடுக்குற அத்தாரிட்டிஸ்க்கு, என்விரான்மெண்டல் ஏஜென்சிஸ்க்கு, கவர்மெண்ட்டுக்கு, எல்லாருக்குமே கொடுப்பாங்க. இதை பார்த்ததுக்கப்புறம் அந்த என்விரான்மெண்ட்டோட இம்பேக்ட், சுற்றுச்சூழல் பாதிப்பு எந்த அளவில் இருக்குது அப்படிங்கிறத முடிவு பண்ணிவிட்டு இந்த ப்ராஜெக்ட் அப்ரூவ் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ் டிசைட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் இந்த இஏஓட ஒரு முக்கியத்துவம். இதுக்காக இஏ யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு டூல், ஒரு டிசிஷன் மேக்கிங் டூல். இந்த இஏஏ எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா, 1972 உலக நாடுகள் எல்லாமே கூடி யுனைடெட் நேஷன்ஸ் மாதிரி ஒரு மாநாடு வச்சு இந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்டல் அசஸ்மெண்ட் நம்ம வந்து பண்ணணும், எந்த ப்ராஜெக்டையும் அப்ரூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு டிராஃப்ட் ஆல் ஓவர் த வேர்ல்டு கொடுத்தாங்க. அப்போ நம்ம எதுவும் பண்ணலை. நம்ம எப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, 1984 போபால் கேஸ் ட்ராஜடி இருக்குது இல்லையா, போபால் விஷவாயு தாக்குதல், அதில் வந்து நிறைய மரணங்கள்லாம் நடந்ததுக்கப்புறம் இனிமேல் நம்ம தாமதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி 1986 ஒரு ஆக்ட் கொண்டு வந்தாங்க. அதுதான் இபி ஆக்ட், என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். இந்த 1986 வந்து இபி ஆக்ட் கொண்டு வந்ததுக்கப்புறம் 1994 தான் வந்து இஏஏ ஃபஸ்ட் இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. 1992 ரியோ டிக்ளரேஷனில் இது மேண்டேட்டரி எல்லா கண்ட்ரீஸ்க்கும் அப்படின்னு சொன்னதுனால, மெம்பர் கண்ட்ரிஸ் எல்லாருக்கும் மேண்டேட்டரினு சொன்னதுனால 1994 இஏஏ கொண்டு வரப்பட்டது. அப்போவே நிறைய ரெஸ்ட்ரிக்ஷனோட கொண்டு வந்தாங்க. இந்த ஆக்டில் மேஜர் அமெண்ட்மெண்ட் வந்து 2006 நடந்தது. 2006 வந்து இன்னும் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வந்தாங்க. இந்த 2006 அப்புறமா இப்போ தான் 2020 ஒரு அமெண்ட்மெண்ட் வருது. இதுக்கு முன்னாடி 2020 கவர்மெண்ட் வந்து சின்ன சின்ன அமெண்ட்மெண்ட்ஸ் இதில் பண்ணியிருக்காங்க. ஏன் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நிறைய ப்ராஜெக்ட்ஸை வந்து சுப்ரீம் கோர்ட்டு, ஹை கோர்ட்டு, நேஷனல் க்ரீன் ட்ரிபியூனல் இவங்கெல்லாம் தடை பண்ணியிருப்பாங்க. இவங்கெல்லாம் நிறைய சஜஷன் கொடுத்துருப்பாங்க இந்த ஆக்டில் இதெல்லாம் நீங்கள் சேர்க்கணும் வைக்கணும் அப்படின்னு. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு அமெண்ட்மெண்ட்டாக இந்த வருஷத்தோட முன்னாடி ஜனவரியிலே பிப்ரவரியில் அவங்க ஏற்கனவே கொண்டு வந்துட்டாங்க. இப்போ இவங்க வச்சிருக்கிற ஒரு அமெண்ட்மெண்ட்டை மார்ச்சில் கொண்டு வரப்பட்டது. மார்ச் 12th or 13th வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு டிராஃப்ட் வந்து அவங்க வெப்சைட்டில், என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் வெப்சைட் இருக்கு இல்லையா, அதில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுலேருந்து 60 days டைம் கொடுத்தாங்க, இந்த டிராஃப்டை வந்து எல்லாருமே பார்த்துட்டு அப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு. இது வந்து கொரோனா பேண்டமிக் வந்ததுக்கப்புறம் இது எக்ஸ்டெண்ட் ஆகி ஃபர்தர் 60 days கொடுத்து இன்னொரு 30 days கொடுத்து இப்போ August 11 வந்து இந்த டிராஃப்டை வந்து ரிவ்யூ பண்ணுறதுக்கு உண்டான டைம் முடியுது. இதுதான் இந்த டிராஃப்டோட ஹிஸ்ட்ரி. இப்போ இந்த டிராஃப்டில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது, புதுசாக கொண்டு வரப்பட்ட விஷயங்களில் வந்து என்னென்ன இஷ்யூ இருக்குது, எதனால் இதை எதிர்க்கிறாங்க, அதை வந்து இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் வந்து என்னென்னா, போஸ்ட் ஃபேக்டோ அப்ரூவல். இந்த போஸ்ட் ஃபேக்டோ அப்ரூவல்னால் லிட்டரலாக என்ன மீனிங்னா, முதல்ல அப்ரூவல் வாங்கிக்கிறது, அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை ஜஸ்டிஃபை பண்ணுறது. இந்த போஸ்ட் ஃபேக்டோ அப்ரூவல் தான் வந்து முக்கியமான ஒரு எதிர்ப்பாக இருக்குது. இந்த போஸ்ட் ஃபேக்டோ அப்ரூவலை ஏன் எதிர்க்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு ப்ராஜெக்ட் வருது அப்படின்னா அதோட என்விரான்மெண்டல் வயலேஷன்ஸ் என்னெல்லாம் நடக்க போகுது, என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் பண்ணி அந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ப்ராஜெக்டை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டார்ட் பண்ணி அவங்க அந்த இந்த ரிப்போர்ட்ஸு கிளியரன்சஸ் வர வரைக்கும் அந்த ப்ராஜெக்டை ரன் பண்ணலாம். ரன் பண்ணதுக்கப்புறம் இன்கேஸ் ஒரு 6 months ரன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் ஒரு வயலேஷன் வருது அப்படின்னா கவர்மெண்ட்டில் அது வந்து ஓகே இந்த வயலேஷன் இருக்குது அப்படின்னு உறுதிப்படுத்திட்டாங்க அப்படின்னா, அந்த கம்பெனிக்கு ஒரு ஃபைன் இல்லை பனிஷ்மெண்ட் இல்லை அந்த ப்ராஜெக்டை ஸ்டாப் பண்ணுறது இந்த மாதிரி எது வேணால் அவங்க பண்ணுவாங்க. ஆனால் இங்கே ப்ராப்ளம் என்ன அப்படின்னு நம்ம சமூக ஆர்வலர்கள்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா, ஏற்கனவே ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணி சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தினதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை ஸ்டாப் பண்ணி என்ன பிரயோஜனம், ஏற்கனவே நடந்த டேமேஜை வந்து எப்படி ரிவர்ஸ் பண்ணுறது, இதுதான் அவங்க கேட்குறாங்க. இது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 என்னென்னா,
பப்ளிக் கன்சல்டேஷன் லிமிடேஷன். இப்போ பப்ளிக் கன்சல்டேஷன் லிமிடேஷன்னா என்னன்னா, இப்போ ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண போறாங்க, ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, அதில் வந்து சுற்றுச்சூழல் பாதிப்பு அந்த ப்ராஜெக்ட்னால் முதல்ல நடக்குது, ஆனால் அதுக்கப்புறமா நடக்குது. ஸோ இதை வந்து பப்ளிக் ரிப்போர்ட் பண்ணும் அப்படின்னா அதுக்கு ஒரு டைம் லைன் கொடுத்துருந்தாங்க, அது வந்து 30 days. இந்த 30 days இப்போ வந்து 20 days குறைச்சிருக்காங்க. ஏற்கனவே நம்ம சொசைட்டிஸில் சொல்லிட்டு இருக்கிறது என்னென்னா 30 days பத்தாது. ஒரு ப்ராஜெக்ட் வயலேஷனை ரிப்போர்ட் பண்ணோன்னா ப்ராப்பராக டேட்டா கேதர் பண்ணும், ஒரு பப்ளிக் ஃபோரமில் இருக்கிற டேட்டா கேதர் பண்ணி கவர்மெண்ட் ஏஜென்சிஸை காண்டாக்ட் பண்ணி டேட்டா வாங்கி அதெல்லாம் கம்பைல் பண்ணி இதுதான் வயலேஷன் நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஜஸ்ட் அலிகேஷனும் அக்யூசேஷனும் பண்ண முடியாது. இந்த ப்ரூவ் பண்ணுறதுக்கு 30 days பத்தாது. அதையே நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ண நாங்கள் கேட்டுட்ருக்கோம். இப்போ அந்த 30 days நீங்கள் 20 days ஆக்குறீங்க, அது ஒரு பெரிய ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்பர் 3, கம்ப்ளைன்ஸ் ரிப்போர்ட். ஒரு ப்ராஜெக்ட் ரன் பண்ணுறாங்க ஒரு ஏஜென்சி அப்படின்னா, அந்த ப்ராஜெக்ட் ஆரம்பித்ததுலேருந்து 2006 கைட்லைன்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, எவ்ரி 6 months கம்ப்ளைன்ஸ் ரிப்போர்ட் கொடுக்கணும். நாங்கள் வந்து இந்த மாதிரி கவர்மெண்ட் ரூல்ஸ் எல்லாம் ஒபே பண்ணியிருக்கோம், இதுதான் அதுக்குண்டான கம்ப்ளைன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்பெக்ஷன் மாதிரி நடத்தி கம்ப்ளைன்ஸ் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். இந்த கம்ப்ளைன்ஸ் சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டிய டூரேஷன் ஃப்ரீக்வன்சி வந்து 6 months 1 year மாற்றிருக்காங்க. இப்போ இதுக்கு ஒரு எதிர்ப்பு கிடைச்சிருக்கு. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எதிர்ப்பாளர்கள், இந்த 1 year அப்படிங்கிறது ரொம்ப பெரிய டியூரேஷன், 6 months 3 months கூட மாற்றிருக்கலாம், பட் நீங்கள் 1 year மாற்றிருக்கக்கூடாது. ஏன்னா 1 year எந்த வகையான தப்பையும் வந்து கவரப் பண்ண முடியும், அதை வந்து மறைக்க முடியும், அதுக்குண்டான எவிடன்ஸ் அழிக்க முடியும். ஸோ அவங்க 1 year ஒரு தடவை நம்ம ரிப்போர்ட் வாங்கணும்னு சொன்னால் அது சரியாக வராது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. 4th, ஸ்ட்ராட்டஜிக் ப்ராஜெக்ட்ஸ். பிரச்சனையே வந்து இங்கே தான் வருது. இதுக்கு முன்னாடி ஸ்ட்ராட்டஜிக் ப்ராஜெக்ட்ஸ் எதெல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னா, டிஃபென்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் இதெல்லாம் தான் ஸ்ட்ராட்டஜிக் ப்ராஜெக்ட்ஸ். ஏன்னா ஸ்ட்ராட்டஜிக் ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒன்று அனௌன்ஸ் பண்ணியாச்சு அப்படின்னா அதில் வந்து பொதுமக்கள் வந்து பெருசாக தலையிட முடியாது, மூக்க நுழைக்க முடியாது, அதுக்குண்டான இன்ஃபர்மேஷனையும் பப்ளிக்காக ஷேர் பண்ண மாட்டாங்க. இப்போது அந்த ஸ்ட்ராட்டஜிக் ப்ராஜெக்ட் அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணுற உரிமை வந்து முழுக்க முழுக்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டை சார்ந்தது அப்படின்னு இந்த அமெண்ட்மெண்ட்டில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுக்கும் ஹெவியாக வந்து எதிர்ப்பு கிளம்பியிருக்கு. என்ன சொல்கிறாங்க எதிர்ப்பாளர்கள் அப்படின்னா, ஒரு ப்ராஜெக்டை ஸ்ட்ராட்டஜிக்கு நீங்கள் பாட்டுக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதோட டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் பப்ளிக்காக ஷேர் பண்ண வேண்டாம். அப்படி ஷேர் பண்ணாத பொழுது எப்படி நாங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது, எப்படி என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் நாங்கள் பண்ணுறது அப்படிங்கிறது தான். ஒன்ஸ் ஸ்ட்ராட்டஜிக் ப்ராஜெக்ட்னு வந்துருச்சு அப்படின்னா யாருமே ஈஸியாக போய் அதை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. ஒன்லி கவர்மெண்ட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டிஸ் மட்டும்தான் அதை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணவோ அதுக்கு அகெயின்ஸ்ட் ஆக்ஷன் எடுக்கவோ முடியும். இல்லைன்னா இதில் இன்னொரு காமெடி என்னென்னா, தப்பு பண்ணவங்களே போய் ஒத்துக்கிற மாதிரி சோமோட்டோ நாங்களே ஆமாம் தப்பு நடந்துருச்சுன்னு சொல்லி அவங்களே சொல்கிற மாதிரி ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து ஏற்புடையதாக இல்லை அப்படின்னு சொல்லி எதிர்ப்பாளர்கள் குரல் கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட்லேருந்து இதுக்கு இந்த அமெண்ட்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்கிற ஜஸ்டிஃபிகேஷன் இது வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ், அதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதை வந்து எளிதாக்கணும், எல்லாத்துக்குமே முட்டுக்கட்டை போட்டுகிட்டே இருந்தால் எக்கானமி வளராது, பிஸ்னஸ் வளராது, மேக் இன் இண்டியாலாம் பண்ண முடியாது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. பட் அதுக்கும் எதிர்ப்பாளர்கள் என்ன க்வெஸ்சன் ரைஸ் பண்ணாங்கன்னா, ஒரு ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ், அந்த பிஸ்னஸ் வந்து வளரதை ஸ்டாப் பண்ணுறது வந்து பியூரோக்ராட்டிக் இன்டர்ஃபரன்ஸ், இதுக்கு வந்து பெரிய பங்கு இருக்குது. அதாவது அதிகாரத்துவம், இந்த அதிகாரத்துவ காமிச்சு இந்த பிஸ்னஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணுறக்கூடிய விஷயங்கள் நிறைய நடக்குது, அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னும் க்வெஸ்சன் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து முக்கியமான ஏஐஏ பாயிண்ட்ஸ். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி தான் இப்போ எல்லாருமே போராடிட்டு இருக்காங்க. இதுக்கு அசான் டேட், அட்லீஸ்ட் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற வரைக்குமாவது கவர்மெண்ட் சைட்லேருந்து எந்த அஃபீஷியல் ஜஸ்டிஃபிகேஷனோ ரிப்ளையோ இல்லை. அந்த மாதிரி வரும் பட்சத்தில் நம்ம அதையும் தரவு அனலைஸ் பண்ணி அந்த ஃபேக்ட்ஸையும் உங்களுக்கு நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறோம். We provide only facts. தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.